நான் சொன்ன சப்மரின் வந்து நமக்கு பின்னாடி இருக்கு. இதுதான் இது வந்து 1969 வந்து இது பண்ணியிருக்காங்க, அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 1971 இந்தியாவுக்கு வந்து வார் வந்தப்போ வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு திரும்பாதான், மேலே கீழே மட்டும்தான் போகும். 31 இயர்ஸ் வந்து சர்வீஸில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓரம் கட்டியிருக்காங்க, அதை வச்சு வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து வந்து சப்மரீனை வந்து இந்த சப்மரீன் வச்சு ஃபைட் பண்ணியிருக்காங்க. மேலே கீழே மட்டும் போவோம், அதை வச்சு வின் பண்ணதுனால இது ஞாபகார்த்தமாக இங்கே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து அலோடு இருக்கான். 2 o'clock போகலாம், 2 o'clock நம்ம உள்ளே போவோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி இருக்குதான் ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க. உள்ளே எப்படி இருக்கு நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கு, உங்களை மாதிரி தான் உள்ளே போய் பார்ப்போம். ஃபுல்லாக காட்டுறேன் அந்த வியூ பாருங்கள். ஸோ டெய்லி இதை வாஷ் பண்ணி டஸ்ட்லாம் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஆர்கே பீச், இது பீச்சோட நேம் வந்து. இந்த ஆர்கே பீச் தான் வந்து மோஸ்ட்லி இந்த ஆந்திரா பீச்சில் தெலுங்கு பீச்சில் எல்லாத்துலேயுமே காட்டுவாங்க. டெய்லி இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுக்கிறாங்க. பின்னாடி எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. சப்மரீன் வந்து நான் இப்போ தான் வெளியே பார்க்குறேன், அதுவும் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ப்ரொஃபலர்லாம் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் அந்த லெஃப்ட்டு ரைட்டு திரும்பத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு டால்ஃபின் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து. இது அப்படியே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க ஃபுல்லாக வந்து ஃபிஷிங் பண்ணுறாங்க, வேறு லெவலில் இருக்குது. சந்திரபாபு அதுதான் டால்ஃபின் நோஸ். அங்கே போட்டிருக்கேன், அலோடு கிடையாது. இது வரைக்கும் நம்ம போகலாம். పంతొమ్మిది వందల 69 రష్యా నుంచి కొనుక్కున్నాం. 31 సంవత్సరం సర్వీస్ చేసింది. తరువాత వీటికి రిటైర్మెంట్ ఇచ్చి ఇలా మ్యూజియం కింద పెట్టారు. సౌత్ ఈస్ట్ ఏషియాలో మొట్టమొదటి సబ్మెరైన్ మ్యూజియం ఇది. ఈ ఆకుపచ్చ రంగుల్లో ఉన్నాయి. వీటిని టార్పిడోస్ అంటారు, అండర్ వాటర్ బాంబ్స్. ఇలాంటివి 22 క్యారీ చేస్తారు. ఇప్పుడు ఆ 18 చివరి నాడు అంటే రెండు వైపులు అటాక్ చేసుకోవచ్చు. ఆ రౌండ్గా ఉన్నాయి కదా, వాటి ద్వారానే ఈ బాంబ్స్ని పంపుతారు బయట. ఇక్కడ రెడ్ అండ్ వైట్ కలర్స్లో ఉంది. దీన్ని సీ మైన్ అంటారు. ల్యాండ్ మైన్స్లా పనిచేస్తారు.
ఈ సబ్మెరీన్ 280 మీటర్ నీటి క్రిందను ప్రయాణిస్తుంది. 1971లో పాకిస్తాన్తో యుద్ధానికి వెళ్ళి గెలిచే వచ్చాం. ఇంకా మనకి 16 ఉన్నాయి. 8 ముంబైలోను 8 విశాఖపట్నంలోను వర్కింగ్ కండిషన్. ఓకే check the mic and make sure it sound right, boys.
sound right, boys. Sound right, boys.